இந்த நோய் தொற்று காலத்தில் உங்கள் மருத்துவ தேவைகளுக்கு வீட்டில் இருந்தவரே மருத்துவர்களிடம் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக தீர்வு காணலாம். தேவையுள்ள மருந்துகள் உங்கள் இல்லத்திற்கே கொரியர் செய்து தரப்படும். காண்டாக்ட் எத்னிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா, வாட்ஸ்அப் நம்பர் 9600000038. மகளை காதலித்த வாலிபரை துண்டு துண்டாக வெட்டி புதைத்த தந்தை. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள பலமநேர் பகுதியைச் சேர்ந்த பெங்கரகுண்டா கிராமத்தைச் சேர்ந்த வாலிபர் தனசேகர். பெங்களூரில் வேலை செய்து வரும் தனசேகரும் பெங்கரகுண்டாவை சேர்ந்த இளம்பெண் சைலஜாவும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வருகின்றனர். 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து இருந்த நிலையில் ஊரடங்கு காரணமாக தனசேகர் பெங்களூரில் இருந்து சொந்த ஊருக்கு வந்திருந்தார். இந்த நிலையில் மகளின் காதலை விரும்பாத சைலஜாவின் தந்தை பாபு திருமணம் தொடர்பாக பேசலாம் என்று மகள் செல்போனில் தனசேகரை கடந்த சனிக்கிழமை அழைத்தார். பேசுவதற்காக சென்ற தனசேகரை சைலஜாவின் தந்தை தன்னுடைய தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்து புதைத்து விட்டார். மகனை காணாமல் தேடிய தனசேகரின் பெற்றோர் பலமநேர் போலீசில் அளித்த புகாரின் பேரில் கடந்த 4 நாட்களாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் சைலஜாவின் தந்தை தலைமறைவாகிவிட்டார். தனசேகரை கடந்த 4 நாட்களாக தீவிரமாக தேடி வந்த காவல்துறை அவருக்கு இறுதியாக வந்த செல்போன் அழைப்பு அடிப்படையில் விசாரணை நடத்தி கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் பாபுவின் தோட்டத்தில் இருந்த தனசேகரின் உடலை இன்று தோண்டி எடுத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக இருக்கும் சைலஜாவின் தந்தை பாபுவை தீவிரமாக தேடி வருகின்றனர்.